ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவோடக்ஸரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் ரோஜா செடி நர்சிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அப்படி அந்த நர்சிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரோஜா செடியெல்லாம் பூக்கள் வந்து நல்லா பூக்கணும், இல்லை நார்மலான பூக்களும் பட்டன் பூக்கள் எந்த செய்ய ரோஜா செடி வாங்கி வச்சுருந்தாலும் அது பூக்கள் வந்து நல்லா பூக்கணும். அந்த ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மழை காலமோ இல்லை வெயில் காலமோ இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறது, அந்த செடியில் உள்ள இலைப்பு எல்லாமே கொட்டிட்டு வெறும் குச்சி விட்டுதான் இருக்கும். அடுத்ததான் நிறைய பேருக்கு என்னதான், அந்த ரோஜா செடியில் வெறும் வாங்கி வச்சதுல இருந்து வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும், இலைகள் எல்லாமே கொடுத்து தலையை வீசியாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தான், நம்ம ரோஜா செடிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்கணும். அடுத்ததான் அந்த ரோஜா செடியில் உள்ள நோய் தாக்குதல் ஏற்படும். அப்படி நோய் தாக்குதல் ஏற்பட்டாலும் அந்த ரோஜா செடிக்கு தலையை விடாது, அதனால மருந்து வந்து கொடுக்கணும். அந்த மருந்து உரம் மட்டும் நீங்கள் கரெக்டான முறையில் கொடுத்தீங்கனாலே நம்ம வீட்டில் உள்ள ரோஜா செடி குச்சி மட்டும் அப்புறம் அந்த செடி வந்து நல்லா தலை பூக்கள் வந்து. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறோன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் ஆல்ரெடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோவும் பார்க்கணும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி இந்த மாதிரி குச்சி மட்டும் தான் இருக்குது. இப்படி குச்சி மட்டும் இருக்குது, இந்த செடி வந்து தலையாமல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம கொடுக்க போகிற உரம் அந்த மருந்துனால ரோஜா செடி வந்து நல்லா தலைஞ்சு வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ரோஜா செடிக்கு வந்து உரம் கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த மாதிரி முனியில் இந்த மாதிரி காஞ்ச குச்சிகள் கொடுக்கும். காஞ்ச குச்சிகளையும் கட் பண்ணிடுங்க. முனியில் எந்த ஒரு கருப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல கட் பண்ணி எடுக்கும். இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா அடுத்த சிம்பு வந்து அடிக்கும். இந்த மாதிரி கருப்பு குச்சி இருக்கிறாலும் இந்த துண்டை கட் பண்ணி எடுத்துருங்க. இதை அப்படியே விட்டீங்கன்னா அந்த சிரிப்புலாம் பறவைகள் வரனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி காஞ்ச குச்சி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, ஃபர்டிலைசர் வந்து டிஏபி கம்ப்ளீட் பண்ணலாம். எந்த செடிக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து இந்த டிஏபி ஃபர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணலாம். இது மண் சத்துக்காக தான் இது கொடுத்துட்டு போகலாம். மண் சத்துக்கு நம்ம இந்த உரம் கொடுத்தாலே நம்ம ரோஜா செடி வந்து நல்லா தலைப்போம். தொட்டியில் கொடுக்குறீங்கன்னா தொட்டியில் கொடுக்கறதுக்கு முன்னாடி தரையிலேயே தொட்டியில் கொடுக்க முன்னாடி மண் வந்து கிளிப்பாக இருக்கும். கிளிப்பாக இருக்கும்போது அந்த மண்ணை மட்டும் நேரம் நேரத்தை கிளறி விட்டு கொஞ்சம் மட்டும் கிளறி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த டிஏபி ஃபர்டிலைசர் ஒரு செடிக்கு அளவு அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு மேலே இந்த உரம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா செடி வந்து தயாரும். அதனால் கரெக்டாக இது பார்த்துக்கங்க. இந்த அளவு மட்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு செடிக்கு பெரிய செடியாக இருந்தால் கூட இந்த அளவுக்கு மேலே நீங்கள் டிஏபி ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போட்டுறாங்க, அந்த மண்ணை சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டு லேசை மட்டும் மண்ணை வந்து திங்கி விட்டுருவாங்க. இல்லைன்னா நீங்கள் தண்ணி ஊற்றும்போது அந்த உரங்கள் எல்லாமே கீழே போயிடும். அதாவது அப்படின்னா தண்ணி ஊற்றும்போது அந்த உரங்கள் எல்லாமே தண்ணியும் ஒரு தண்ணியாக கரைஞ்சி கீழே போயிடும். அதனால் லேசாக கிண்டி விட்டு நீங்கள் தண்ணி வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது கொஞ்சமாக ஊற்றி அந்த உரங்களை வந்து கரைய வைங்க. நிறைய பேருக்கு ரோஜா செடி வந்து தலையாமல் இருக்குது, பூச்சி பூச்ச மாதிரி இருக்குது. ரோஜா செடியில் எந்த ஒரு நோய் தாக்குதலாக இருந்தாலும் சரி, ரோஜா செடி தலையாமல் இருந்தாலும் சரி, இந்த மருந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணீங்கனாலே உங்கள் ரோஜா செடியில் வந்து கரெக்டாக ஒரு 10 நாளில் செடி வந்து டக்குன்னு வந்து தளஞ்சிரும். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செடி வந்து டக்குன்னு தளஞ்சிரும். இந்த மருந்து பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனோகோட்டோபஸ். இந்த பிராண்ட் நேம் வந்து வேறு வேறு வரலாம், ஆனால் மருந்தில் வந்து இந்த மோனோகோட்டோபஸ் நேம் இருக்கான்றதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மருந்து வந்து எந்த அளவு யூஸ் பண்ணுறா, இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து 1 லிட்டருக்கு வந்து இந்த மருந்து வந்து 5 மில்லி கொடுப்பேன் தாராளமாக. 5 மில்லி இல்லைன்னா 10 மில்லி நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 லிட்டருக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த மருந்து வந்து கொஞ்சம் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் அந்த செடி வந்து ஒன்றும் ஆகாது, நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணாலும் செடி வந்து நல்லாயிருக்கும். இந்த மருந்தை நீங்கள் கரெக்டாக ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை வந்து கரெக்டாக நீங்கள் ரோஜா செடிக்கு கொடுத்து வந்தாலே ரோஜா செடியில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கலந்து வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு 10 மில்லி அளவு மருந்துக்கு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மருந்தை ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா மிக்ஸ் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரேயர் பண்ணி வரும், ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கிற ரோஜா செடி இருக்கையும் நீங்கள் தாராளமாக இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணலாம். வேறு வீட்டில் வேறு மல்லிகை செடி வேறு வீட்டில் இருந்தாலும் இந்த மருந்தை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நம்ம ரோஜா செடி வந்து கரெக்டாக வந்து எந்த செடியாக இருந்தாலும் ஒரு 10 நாளில் கலந்து வந்து இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து எத்தனை செடிக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மினிமம் ஒரு 10 செடிக்கு வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணி வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வாங்கினீங்க, ப்ரெஷர் ஸ்ப்ரேயர் வாங்கி அடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை கையில் துடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரேயர் வச்சு இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்க செடி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குச்சியில் கரெக்டாக எல்லா இடத்துலையும் படம் தண்டு பகுதியில் மெயினாக அடிங்க, நிறையிலையும் அடிங்க. இந்த மண் பகுதியிலையும் லேசாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இப்போ குச்சி மாதிரி இருக்குது, அந்த குச்சியில் தான் நம்ம தலையை வைக்க போகிறோம். அதனால் அந்த குச்சியில் இருக்க எல்லா இடத்துலையுமே கரெக்டாக வந்து அது மருந்து பாடுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க.
வேர்பகுதியிலேருந்து வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்களா, அடுத்து உங்களுக்கு வந்து தலையிறது வந்து நல்லா பிரேட்டாக தலையும் நல்லா வந்து பூக்கள் பூக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து இந்த மருந்து அடிச்சு தான் இந்த மாதிரி ரோஜா செடிகள் எல்லாமே இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ள ரோஜா செடி இதே மாதிரி தளங்குது. இந்த மருந்தை யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நாளில் நம்ம கடையில் குச்சி மருந்து செடி எல்லாமே இந்த மாதிரி தான் தளங்குந்துருக்கு. அதனால் நீங்களும் தாராளமாக இந்த மருந்தை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி ரோஜா செடி இருந்தாலும் அது டக்குன்னு வந்து இந்த மாதிரி தளங்கு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மருந்து இந்த முறை இந்த ரெண்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் 15 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தாலும் நம்ம வீட்டில் எப்படி இருக்கிற ரோஜா செடிக்கு இருந்தாலும் அது தளங்கு வந்துடும். நீங்கள் மல்லிகை செடி, வேறு முல்லை செடி, வேறு செம்பருத்தி, அருளை, மருதாணி இந்த மாதிரி எந்த பூக்கள் பூக்கிற ரோஜா செடி நீங்கள் வச்சுருந்தாலும் இந்த மருந்து இந்த உரத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக 5 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணி வந்தாலே ரோஜா செடியில் எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் எப்பயுமே வந்து பூக்கள் வந்து அதிகமான பூக்கள் பூக்கும், மாவு பூச்சி வேறு புழுக்கு தொல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மருந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா செடி வந்து நல்லா பிரேட்டாக வந்து வளர்ந்துடும். மண் சத்துக்கு இந்த உரத்தை வந்து 5 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சமாக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் அதான் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னா நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் வந்து கீரை செடிகள், அடுத்து குய்யா நாற்று இந்த மாதிரி காய்கறி கத்தரிக்காய் வந்து வச்சுருப்போம், நிறைய வெரைட்டி வந்து வீட்டு பக்கத்தில் வந்து வச்சுருப்போம். அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து பழங்கள் இல்லை காய்கறிகள் அந்த மாதிரி செடிகளுக்கெல்லாம் இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி இந்த செம்பருத்தி, அருளி, மல்லிகை பூ, வேறு பூக்கள் பூக்கள் எல்லா செடிகளுமே தாராளமாக இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணுங்கள், செடி வந்து நல்லாயிருக்கும். குச்சியிலேருந்து கண்டுகள் எல்லா பக்கமே பரவாயில்லை ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஸ்ப்ரே கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் நம்ம வீட்டு உள்ள செடி நல்லா கலந்துருக்கோம். அவ்வளோதான், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.